In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. தமிழ் சினிமாவில் முக்கியமான 4 திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை இன்று காலை முதலே வருமான வரித்துறை சோதனையை மேற்கொண்டிருப்பது சினிமா துறையினர் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சினிமா ஃபைனான்சியராக வலம் வரக்கூடிய அன்பு செழியன், கலைப்புலி தானு, எஸ்ஆர் பிரபு, கே ஏ ஞானவேல் ராஜா ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அதிகாலை 5 மணி முதல் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நாம் தற்போது டி நகரில் இருக்கக்கூடிய சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியன் அவர்களுக்கு சொந்தமான கோபுரம் ஃபிலிம் சினிமா பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில் காலை 5 மணி முதல் வருமான வரித்துறையினர் சோதனையை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்பு செழியன் அவர்கள் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். மதுரையில் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனையானது நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கம் தாம் காம்தார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான இடத்தில் காலை 5 மணிக்கே வருமான வரித்துறையினர் வந்த நிலையில் அந்த வீட்டை திறப்பதற்கான சாவி இல்லாததால் 9 மணி வரை காத்திருக்கின்றனர். அதற்கு பிறகு 9 மணிக்கு மேலாக சாவி கிடைத்ததை அடுத்து அந்த பகுதியிலே வருமான வரித்துறை சோதனையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அன்பு செழியனுக்கு சொந்தமான சென்னை, மதுரை உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடந்து வருகிறது. அதே போல டி நகரில் இருக்கக்கூடிய தானு அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை சோதனையானது நடந்து வருகிறது. மற்ற திரைப்பட தயாரிப்பாளர்களான எஸ்ஆர் பிரபு, கே ஏ ஞானவேல் ராஜா அவர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருவது ஒரு சினிமா துறையினரை உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றியுள்ளது. ஏற்கனவே பிகில் படம் வெளிவந்த சமயத்தில் பிகில் படம் சுமார் 300 கோடி அளவுக்கு வசூலை குவித்ததாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது. அந்த நிலையில் ஏஜிஎஸ் சினிமா ஃபினான்சியராக இருக்கக்கூடிய அன்பு செழியன், நடிகர் விஜய் உட்பட அவருக்கு சொந்தமான இடங்களில் ஏற்கனவே வருமான வரித்துறை ஒரு சோதனை நடத்தியிருந்தது. அப்போது அன்பு செழியனுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து சுமார் 77 கோடி ரூபாய் அளவுக்கான பணத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செய்ததாக அப்போது அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் அன்பு செழியனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. அன்பு செழியன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் நிர்வாகியாக இருந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அரசியல் தொடர்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆளும் தரப்பிலிருந்தும் எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் அரசியல் சார்ந்த நட்புகள் தொடர்புகள் அவருக்கு இருப்பதாக கூறப்படும் நிலைகள் அவருக்கு சொந்தமான இடங்களில் இந்த வருமான வரித்துறை ரெய்டு நடப்பது பல்வேறு தரப்பினரையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. வருமான வரித்துறையை பொறுத்தவரை இந்த ரெய்டானது பிற்பகல் 5 மணி வரை தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த ரெய்டானது நடந்து வருவதாக வருமான வரித்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருமான ரெய்டுக்கு பிறகுதான் இவர்களுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து எவ்வளவு பணம், பொருட்கள் கைப்பற்றப்பட்டது என்ற விவரம் தெரிய வரும். குறிப்பாக இந்த பணங்கள், பொருட்கள் அனைத்துக்கும் முறையான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட நபர்கள் வருமான வரித்துறையிடம் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட நபரிடமே விடுவிக்கப்படும். முறையான ஆவணங்கள் சரியான அளவில் கொடுக்கப்படாத பட்சத்தில் விதிக்கப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் வருமான வரித்துறை கட்டுப்பாட்டுக்கு செல்லும். அது மட்டும் இல்லாமல் வரி ஏய்ப்பு நடந்திருப்பது உறுதியாக ஆவணங்களின் மூலம் தெரிய வரும் பட்சத்தில் வரி ஏய்ப்பு செய்த பணத்தின் அடிப்படையில் 3 மடங்கான அபராதத்தை வட்டியுடன் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர் ஆளாக்கப்படுவார் என்பது வருமான வரித்துறையினர் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 4 பேரிடமும் இன்று மாலைக்குள் இந்த வருமான வரித்துறை சோதனை முடியும் பட்சத்தில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். குறிப்பிட்ட ஒரு தேதியில் வருமான வரித்துறை அலுவலகத்திலே ஆஜராகி கைப்பற்றப்பட்ட பொருட்களுடைய விவரங்கள் குறித்து முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படும் என்றே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நடக்கக்கூடிய வருமான வரித்துறை ரெய்டு என்பது சினிமா வட்டாரத்தின் மத்தியில் ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் ஏபிபி நாடுடன். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.